இன்று கர்நாடகா, தெலுங்கு, அஸ்ஸாம் மற்றும் மராட்டி மாநிலங்களில் சார்வரி வருஷம், புதிய இந்து வருஷம் ஆரம்பித்துவிட்டது. பிரதி வருஷமும் இந்த யுகாதி பண்டிகை அன்று பஞ்சாங்கம் படிப்பது நமது டியூட்டி. இது சாதாரணமாக மடங்களிலும் எல்லா கோவில்களிலும் நடைபெறும். ஆனால் தற்போது இந்தியாவில் உள்ள கொரோனா கிருமி தொற்று நோய், அதனுடைய நடவடிக்கை, அதன் காரணமாக எந்த கோவில்களிலும் நடக்கவில்லை. எனவே நாமளே சில முக்கியமானவர்களை பார்க்கலாமா? இந்த ஒரு பஞ்சாங்கம் சிருங்கேரி மடம் வித்யாச்சாரியனால ஆரம்பிக்கப்பட்டு உள்ளது. இது வந்து சிருங்கேரி ஜெகத்குரு விருத்தாவளி மற்றும் குரு பரம்பரை சோஸ்திரம் சர்வாம்பா தியான ஸ்லோகம் இவைகளை உள்ளடங்கியது. பஞ்சாங்கம் ஆரம்பிக்கும் முன் ஆதித்யாதி நவகிரக தேவதாப்பியோ நமகா என்று எழுதப்பட்டுள்ளது. பலவிதமான பலன்களை இது சொல்லுகிறது. விஸ்வாயன பலன், கந்தாயன பலன் முதலியவர்களை சொல்லுகிறது. பஞ்சாங்கத்தில் முக்கியமான பார்க்க வேண்டியது என்னவென்றால், நட்சத்திர கந்தாய பலன். இது ஒரு ஆளுக்கும் வேறுபடும். இந்த வருஷம் சிருங்கேரி மடத்து பஞ்சாங்கம் படி மொத்தமாக 12 நட்சத்திரங்களுக்கு மிக விசேஷ பலன் இருந்தாலும், அவரவர்கள் இந்த 9 பக்கத்தில் எழுதிய பலன்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம். உதாரணமாக மகம் 4-2-4 என்று இருப்பதால் விசேஷ பலன். முதலில் 0 ஆனால் வியாதி, நடுவில் 0 ஆனால் பயம், கடைசியில் 0 ஆனால் தனவிரயம், 3-0 ஆனால் நிஷ்பலன். விசேஷமா மைனஸும் இல்லை பிளஸும் இல்லைன்னு சொல்றது. 3-0 இல்லையானால் விசேஷப்படும். அதை நாம் தொகுத்திருக்கிறோம். 12 பேருக்கு, 12 நட்சத்திரங்களுக்கு மிக சிறந்த நல்ல பலன். சாரபலன் மூலம் நல்ல மழை பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பாக்கி மேற்கொண்டு செல்வோமா? நவநாயகர் பலன். நவநாயகரில் ராஜா புதன், மந்திரி சந்திரன், சேனாதிபதி சந்திரன், சஸ்யாதிபதி குரு, தானியாதிபதி புதன், அர்க்காதிபதி சந்திரன், மேகாதிபதி சந்திரன், ரசாதிபதி சனி, நிருதீர சாதிபதி குரு. இவர்கள் வேறு வேறு பலன்களை கொண்டிருக்கிறார். அவைகளையும் நீங்கள் படித்து தெரிந்து கொள்ளலாம்.
கிரகணம் என்பது முக்கியமானது ஒரு பஞ்சாங்கத்தில் அந்த 2020-21 அதாவது சார்வரி மாதத்தில் என்று வருகிறது என்பது 21-6-2020 ஞாயிற்றுக்கிழமை மிருகசீட்ட நட்சத்திரத்தில் பார்ஸ்வ சூரிய கிரகணம் சம்பவிக்கிறது. ஸ்பரிசம் காலை 10:12, மத்தியம் 11:57, மோட்சம் பகல் 1:41. மேலும் அன்று என்ன செய்ய வேண்டும் என்பதை அப்பப்போது உங்களுக்கு நாங்கள் வாட்ஸ்அப் மூலமாகவும் மற்றமாக தெரிவிக்கலாம். முக்கியமான பல நம்மிடம் கேட்டிருந்தார்கள், கொரோனா இது என்ன ஆகும் என்று. ஆனால் இந்த பஞ்சாங்கத்தில் விசேஷமாக அது பற்றி தெரியவில்லை. இருந்தாலும் பஞ்சாங்கம் படிப்பதில் விசேஷமான பண்டிதர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் கூடிய விரைவில் சொல்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது சிருங்கேரி மடத்தினால் வெளியிடப்பட்டாலும் இது தமிழ் வருடப்பிறப்பு ஒட்டி 14 ஏப்ரல் 2020 இந்த பஞ்சாங்கம் பல விதமான விசேஷங்களையும் முகூர்த்தங்களையும் ருதுகளையும் நட்சத்திரங்களையும் கொடுக்கிறது. ராய பாரோ, ராகவேந்திர பாரோ, ஹரே கிருஷ்ணன்.